வணக்கம். இப்போ ரெண்டாவது பயிற்சி, வாழ்வாள் முழுவதும் நோயற்ற வாழ்வு வாழக்கூடிய 6-9 யோகா 6 மூச்சு பயிற்சி. கவனிங்க, இதுவரையிலும் இந்த தேதி வரை எல்லாருமே யோகா எக்ஸசைஸ் சொல்லி யோகா சொல்லி கொடுக்கல. ஏனென்றால் ஒருத்தர் சுகர் இருக்கு அப்படின்னா சுகருக்குண்டான ஆசனம் செய்தால், இன்னைக்கு காலையில் ஆசனம் இன்னைக்கு காலை வர சொல்லி கொடுத்தாச்சு, காலை செய்கிறார் மதியானம் செய்கிறார், நாளையிலேருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுங்க. சுகர் மாத்திரை சாப்பிட எனக்கு தலை கிருகிருக்கும், கைகால் உடம்பு டயர்னஸாக இருக்கும், அடுத்து எனக்கு தூக்கு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க, கிருகு போகிறது அப்படிங்கிறவங்கக்கு அது வராது. அப்போ சுகர் சரி பண்ணு அர்த்தம். இது மாதிரி 9 யோகாவில் 6 மூச்சு பயிற்சியில் ஒரு யோகா ஆஸ் ஈக்குவல் டு 100 ஆச்சுங்களா. அவ்வளோ அற்புதமான எளிய முறை நம்மளோட ஆதிநாத மகர்ஷி செட் பண்ணி கொடுத்துருக்கார், மக்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. இதில் எல்லா வியாதி கிளியர் பண்ணிக்கலாம். மாத்திரை மருந்து சமாதி ஆகிறவர்களும் சாப்பிட அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்றது பின்னாடி ஒன்று, தூங்கும்போது ஒன்று, என்ன எப்போ பார்த்தாலும் மாத்திரையிலேயே மக்கள் வாழ்ந்து செத்து போய் அடிக்ட் ஆகி போச்சு. அந்த காலத்தில் யார் மாத்திரை சாப்பிட்டாங்க இல்லையே, இப்போ எல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க. 2, பணம். நம்மளை தங்குறதுக்கு பணம்னு என்ன, ஏன் தங்க முடியல, வாங்கினா கொடுக்க முடியல, கொடுத்தா வாங்க முடியல, எந்த நாள் கடன் வாங்கினா கடந்து கட்டலாம், பணத்தை கையாள முறை என்ன, பணத்தை எங்கே வச்சு எடுத்தால் பெருது பணம் பெருகும், அடுத்தது எந்த நாளில் பேங்கில் அக்கௌண்ட் போட பணம் பெருகும், பணம் நமக்கு நிரந்தரம் வந்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ஞானலட்சி வழிபாடு மந்திரங்கள் கற்றுத்தரப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி என்றும் தினசரி பணத்தை கையாள முறை கையாண்டால் உங்களுக்கும் சந்ததிகளுக்கும் பண சக்தி வந்து கொண்டிருக்கும், நம்மளும் பணம் விரயமாகாது என்பது உறுதியாக கூற முடியும். அதுக்கடுத்தது படித்த பாடங்கள் மூளை எளிதாக பதிவு. படித்தா உடனே மறந்து போகுது. எல்லா குழந்தைகளும் என்ன பிரச்சனைனா படித்தா உடனே மறந்து போகுது, சிலர் படித்தா வரவே மாட்டேங்குது, படிக்கும்போது எண்ணங்கள் அழைப்பாது, சோர்வுத்தனமாக இருக்குது. நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுனேன், கடைசியாக நல்லா படிச்சுட்டு போனேன், எக்ஸாம் எழுதும் மறந்து போச்சு. இதுதான் இந்த 4 டிஷஸ் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் நான் பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு 10 வினாடிகளில் உங்களுக்கு மூளை சுறுசுறுங்க பயிற்சி கொடுத்து ஆட்டோஸ் சொல்லித்தரப்படுகிறதுனால் படித்த பாடங்கள் 10 வினாடிகளில் உங்கள் மூளையில் எளிதாக பதிய வைக்க முடியும். 5வது பயிற்சி நவகிரகம். அதாவது நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, நடப்பு திசை புத்தி மனிதனை பாதிக்கும், தசா புத்தி மந்திரத்தை சொல்லிக்கணும், நமக்கு அனுகூலமான நட்சத்துக்கு என்ன தேவதை பிடிச்சிக்கணும், எந்த திசையில் பிறந்த திசைக்கு மந்திரத்தை சொல்லிக்கணும், நடப்பு திசைக்குண்டான புத்திக்குண்டான ஓரையில் நம்ம வாசி ஆதிநாதத்தை பயன்படுத்தணும், நம்ம அந்த ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு ஞாயிற்றம் வருதோ அன்னைக்கு எந்த மந்திரம் சொல்லணும், மந்திரம் லைஃப் லாங்கு வேலை செய்யும். இதனால் நமக்கு நவகிரகம் எந்த பாதிப்பும் இல்லை, பலப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கடுத்தது தினசரி காரியங்கள் தலைவர்கள் நித்திய பூஜை. ஒரு வில்லேஜில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அந்த பண்டார் வருவார், தண்ணி ஊற்றி புடைய வேட்டையை மாற்றி விட்டு புட்டு வச்சு கொஞ்சம் சாதத்தை வச்சு அணியடிச்சு போயிடார். இப்போ ஒரு கோயிலில் இப்போ ஒரு கோயில் கட்டிட்டாங்கன்னா நித்திய பூஜை நடக்குது. அதுபோல் தினசரி வழிபாடு, தெய்வங்கள் 4 ஒளியில் அழைத்தால் தான் வருவாங்க, ஆவாகனம் செய்தல், அழைச்சா தான் வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. சும்மா நீங்கள் விளக்கு பற்றி படுத்திட்டு மணி அடிச்சது எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த அழைப்புன்னு இருக்குது, அந்த ரகசிய மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் அழைச்சா வருவாங்க. வந்துட்டு அவங்கள தினசரி 3 மந்திரம், அந்த மந்திரத்தை படிப்பதால் அன்னனைக்கு வரக்கூடிய பிரச்சனை நிறுத்தப்படுகிறது, விதிக்கப்படும் நிறுத்தப்படுகிறது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கப்பட்டுக்கொண்டான வழிமுறைகள் நடத்து கொண்ட வழியை அது செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கு அடுத்தது கண் திருஷ்டி. ஓம் சகல கந்திஸ் தோஷங்களும் போட்டி பொறாமைகளும் சகல ஏவல் பிள்ளி சூனியங்களும் சகல அஷ்ட கர்மக்கட்டுகளும் துருத தாக்குதலும் சகல சம்மணங்களும் பஞ்சபிச்சு பிரியவங்களும் தெய்வங்கள் வராமல் தடுக்கும்பவர்கள் சுடுகாடு சமூக எலும்புத்துட்டு பதிக்கிறது தீர்த்த துணி முள்ளமொழி முடி வசியம் பெயர் வசியம் நட்சத்திர வசியம் போட்ட தலை போட்ட சட்டையில் நூல் வசியம் தலைமுடி வசியம் வசிய பொருள் உள்ளே கொடுத்துறது ஆச்சுங்களா, எலுமிச்சை மந்திரிச்சு போடுறது, தகடு மந்தி வைக்கிறது, இது மாதிரி மனைவி அனைவரும் இதெல்லாம் எதிர்மறை எண்ணெய் உருவாக்கும், துருத தாக்குதல். அதனால் இதெல்லாம் போக்குற வழி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் செஞ்சீங்கன்னா அது 3 ரவுண்டாக பண்ணி காவல் தெய்வமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு பொருள் இருக்குது, 6 பொருள் வாங்கி நீங்கள் தூவம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த எதிர்மறைகளும் வராது, 100 வருடங்கள் வராமல் தடுக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை செஞ்சிட்டிங்கன்னா 100 வருஷம் உள்ளே வராதுங்க. ஒரு வீட்டில் உள்ளே வந்தாலும் அவங்களை ஆஃப் பண்ண வச்சுருங்க, 2 3 அவங்கள போட தொழிவிடும் ஆச்சு, 2 கவனிக்கும் மரணம் அது கொடுக்கும், 3 அவங்கள யார் எவனோ அவனுக்கு ரிட்டர்ன் போயிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. கண் திருஷ்டி மாதிரி போ எதிர்மறை என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க,
எண்ணங்கள் அடங்க செய்த அளவுக்கு எதுவும் பாதிக்காது. அப்படி யாரும் இல்லையே, ஆதினால் கட்டணம் தான் இது சொல்லித்தரோம். அப்போ அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பாதிக்காது, எல்லாரும் அப்படி இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஒரு வீட்டில் எல்லாத்தையும் மைண்டு சேஞ்ச் பண்ணி என்ன பிரச்சனை தெரியாது, அடிதடி போட்டி பொறாமல் ஒத்த ஒத்த அப்படி மூர்க்குத்தனமாக இருப்பாங்க, குடும்பத்துக்கு அமைதியே இருக்காது. தொழில் சேர்த்து வருவாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே அடுத்த கடைக்கு போயிடுவாங்க, அவ்வளோ இருக்குது அந்த இடத்துல. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியதான் இந்த 9வது 7வது பயிற்சி. 8வது, அகால இறந்த ஆத்மாக்களுக்கு நாமளே முக்தி. நம்ம தர்ப்பணம் சமர்ப்பணம் அமர்ப்பணம் இருக்கு, நம்ம பிரண தேர்ச்சி பெற்று பிரணத்தை சித்தி செய்தால் நீங்களே அவங்க முக்தி கொடுக்கலாம். அதாவது 40 ரூபா சிவனுக்கு பால் கொடுக்கணும், குருஜி அதை பண்ணுவார். அவர் பண்ண பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், 40 ரூபா சிவனுக்கு பால் கொடுக்கணும், இறந்தவங்க சாப்பாடு வைக்கணும், வாசி முக்தி பிரணம் பண்ணணும். 40 நாளுக்குள்ள 2 தலைமுறை ஆத்ம சாந்தி ஆயிடும். நீங்கள் செய்ய செய்ய இதுவரை நம்ம எத்தனை ஜென்மம் பிறந்தமோ எல்லாத்தையும் நீங்களே முக்தி கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பிராண வர்ம கலை. நீங்கள் நோக்கு உணவு பார்த்துட்டு வேளமறிவு அப்படிங்கிறாங்களே, அதுபோல் என் பிராண வர்மக்கலைங்கிறது மூச்சுறுத்து நிப்பாட்டி நம் என்ன என்ன மென்னுகிடுவோமோ நடப்பதாகவும் நடந்து கொண்டு நகர்த்தி மகிழ்ச்சியாக மூச்சு விடுறது அந்த பயிற்சி சொல்லித்தரும். அதனால் ஒரு பொண்ணுக்கு 14 வருஷம் முன்னாடி நார்மல் டெலிவரி ஆகியிருக்கு. கோர்ட் கோர்ஸ் ஜெயிக்கிறக்கு வழக்கு எப்படி ஜெயிக்கிறதுங்க மெத்தட் இருக்குது. இது இல்லாமல் இஎஸ்பி மெடிடேஷன், எஸ்டா சென்சரி மெடிடேஷன், ரேபிட் பவர் டிரான்ஸ்மிஷன் சக்சஸ், எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும் மெத்தட் இருக்குது. 1984 கனடாவில் ஹென்றி ஜேம்ஸ் என்பவர், ஸ்டெல்லா பால் என்பவர் சவால் கலைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எண்ணங்களால் எதையும் சாதிக்கணும்னால என்ன என்ன செஞ்சுக்க முடியுங்கிறாங்க. உன் வளவையை தூக்கம் பண்ணிடுறேங்கிற, செஞ்சால் முடிஞ்சப்பா எவ்வளோ பண்ண முடியுங்கிறாங்க. 42 ரூபா பண்ணிடுறேங்கிறார், அவ்வளோதாங்க. 46 மணி நேரத்தில் அந்த அம்மா கை தூக்க முடியல. அதுபோல் ஆமாம் என்ன பண்ணும், கடலேருந்து வந்து முட்டையை போட்டுட்டு கடற்கரை போய் எங்கிருந்தோ அந்த முட்டை போடுறத சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். நாளும் முட்டைகள்லாம் குஞ்சுல கடலுக்கு வரவே நினச்சிட்ருக்கோம், கரெக்டாக முட்டையெல்லாம் புரிஞ்சு வந்துடுது. அதுபோல் எண்ணங்களால் எதையும் சாதிக்கணும்னா ரேபிட் பவர் டிரான்ஸ்மிஷன் சக்சஸ். அதனால் எந்த காரியம் வந்தாலும் அந்த காரியங்களை சக்சஸ் பண்ணக்கூடியது இந்த பயிற்சி. அதனால் இந்த 9 பயிற்சியை ஒவ்வொரு மனிதரும் கடைபிடி குடும்பம் கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்புரை சகல சப பிறவர்களை அடையலாம். இப்போ இதுக்கு தாடி மீசு தேவையில்லை, உத்தரவோட தேவையில்லை, ஆசிரமம் தேவையில்லை. இந்த விஷயத்தை 4 விஷயமாக சொல்லித்தரோம். 1, ஆன்லைன் கிளாஸ் வீடியோ வாட்ஸ்அப் வீடியோகள் நடத்தப்படுகிறது. 2, கரூர் குருசித மையத்தில் நடத்தப்படுது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே எங்கள் வீடு மாலை நடத்தப்படுகிறது. 3, உங்கள் வீட்டிலேயே அது நேரடியாக சொல்லி கொடுக்கப்படும். 4, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, அரக்கோணம், கோயம்புத்தூர், திருப்பூர், சிதம்பரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, பெங்களூர், மலேசியா, இந்த இடத்துல முன்பதிவு மூலம் நடத்தப்படுகிறது. இதை நல்லா பண்ண முடியும். ஏன்னா அதாவது உலகம் உய்ய பாடுபாடு அப்படின்னு பார்த்து மனதில் மனநிலை சமநிலை பெற வேண்டும். நல்லா கவனிங்க, சமாதி ஆகணும்னா மனதை அடங்க செய்து அமைதி பறிச்சது மனத்தை அழிக்க வேண்டும். மனம் என்பது ஒவ்வொரு சொல் என்ன பதிவு அவ்வளோதால் அழிக்காமல் சும்மா கடவுளை பார்த்து என்பதெல்லாம் தேவையில்லை, வேஸ்ட்டு ஆச்சுங்களா. பிறக்கும்போது எல்லாம் ராட்சச குணத்தில் பிறக்கிறோம், அதை சாதிய குணமும் ஆக்கணும், அதை சர்க்குணமும் ஆக்கணும் ஆச்சுங்களா. அதான் மனம் இருக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 9 பயிற்சி வரக்கூடிய 15 ஆகஸ்ட் சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் விக்னேஸ்வரன் மேலே ஆனந்தோடு நடக்குது. கலந்து கேட்டு கொள்கிறேன். உங்களுக்கு எல்லா தகுதி கொடுக்கப்படுகிறது, உங்களிடமே சக்தி இருக்கிறது, உங்கள் சக்தி டியூன் போகிறது எங்கள் வேலை, நாங்களும் நீங்களும் ஒன்று. அதாவது ஈனகுரு பணத்துக்காக ஈனகுரு செய்வாங்க, ஈனகுரு பிள்ளை சூனியம் காற்று கருப்பு ஈனகுரு. மோனகுரு யாருன்னா வரவங்களை அடிமைப்படுத்தி தன் கலைவர் அங்கேயே செட்டில் பண்ணிட்டுருவாங்க. மோனகுரு ஆசிரமம் வச்சுருப்பாங்க, வாங்க கடவுள் பார்த்துன்னு சொல்லி இந்த பூஜை பண்ணணும், அந்த பூஜை பௌர்ணமேனிக்கு வாங்க, 10 கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸ்க்கு 5000 அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசிரமம் கட்ட போகிறோம், அதுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நல்லா சொற்பொழி பேசுவாங்க, புக்கை படிப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேருக்கும் குருநாதர் யாருமே கிடையாதுங்க, எல்லாம் புக்கை படித்து தன் அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆதிநாத வாசிய பயிற்சி என்பது நம்முடைய ஆதிநாத மகரிஷி அவர்கள் பிறந்ததிலேயே தெய்வ அம்சத்தில் பிறந்தவர், பிறப்பு ஞான பிறப்பு, 50 கிலோ ஆன்மீக அனுபூதி ஆனவர். அவரிடமிருந்து குருவிடம் என்னாச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கிறோம். இது ஞானகுரு என்பவர், அப்போ நான் கற்றுக்கொண்டேன், என் அனுபவத்தை நான் அணிவித்துள்ளேன், சொல்லி கொடுத்தும் அதேமாதிரி சக்ஸஸ் ஆகிருக்கு, ஏற்கனவே உடம்புல சக்தி இருக்குது,
அதை நான் ட்யூன் பண்ணுறேன். நானும் நீ ஒன்று ஆஸ் ஈக்குவல். குரு சிஷ்ய தத்துவத்தில் ஒரு ஞான குரு இருக்கணும், அவர் கூட சொல்லித்தரணும். கிருஷ்ண பரமா தேடி அர்ஜுனை போனார், அவர் சொல்படி கேட்டால் தான் போர் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால குரு இருக்கணும். குருவே சர்வ லோகானாம், ஒரு குரு சகல லோகத்தை பற்றி இருக்கணும். ரசகே பவரோகினாம், நாம் செய்ய பாவத்தை போய் தன்மை இருக்கணும். நிதகே சர்வ சகல பற்றியும் தெரியணும். இந்த ஒம்பது பயிற்சியில் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. என்னென்ன பிரச்சனைனா வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கிறது. பொய் புகழே சத்தியம் கூறுகிறேன், நான் கூக்கும் வார், நான் பேசும் வார்த்தை அனைத்தும் இறைவனுடைய வார்த்தையாகும். சகல சௌபாகியம் பெறுக. பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்டுதான் பிறந்திருக்கிறோம். அதெல்லாம் அழித்துவிட்டு சகல சௌபாகியம் பெறலாம். பிராரத்தம் சஞ்சீதம் ஆகாமியம் கர்மா, இந்த கர்மா அழைக்கக்கூடிய சக்தி ஆதிநாத் இருக்கு. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் ஸ்ரீமத் பகவத்கீதை புக்கில் 900 தொடர்பில் போட்டிருப்பாங்க, பாருங்க. சகல சௌபாகியம் பெறுக. 790 463 80 79